ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே உங்க அப்பா உங்களுக்கு பெரிய இரக்கம் பாராட்டி இருக்கலாம். எங்க அப்பா மாதிரி யாருமே வர முடியாது பாஸ்டர், எங்க அப்பாவுடைய இரக்கம் ரொம்ப பெரிய இரக்கம் நான் நம்புறேன். இல்ல, உங்க அப்பாவும் உள்ளதான். ஏசப்பா அதை விட மேலானவரா இருந்து சொல்றாரு, உங்க அப்பாவை மாதிரி நானும் உனக்கு இறங்குவேன். உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது, பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரா? உங்களுடைய தகப்பனாரை விட மேலானவர் நம்முடைய கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், உங்க அப்பா இறங்கின மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா இறங்குவேன். இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே இல்லாம வெளியூர்ல இருக்கிற உன் பிள்ளைக்கு கர்த்தர் இன்னைக்கு இறங்க போகிறார். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு இறங்க போறாரு. எங்க அப்பா என் கூட இல்லையே, எங்க அப்பா என்ன தட்டி கொடுக்கலையே, ஓ எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே முடியலையே. ஆனால் பரலோக தகப்பனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். இந்த நாளிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபிச்ச போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை பேசினார். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், 103வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 103வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், சேர்ந்து வாசிக்கலாம். 103வது சங்கீதத்தில் நம்ம 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னால், வேதத்திலே அநேக இடத்துல வந்து ஆண்டவர் வந்து தன்னை தகப்பனாக ஆண்டவர் காண்பிக்கிறார். சில இடங்களிலே ஆண்டவர் தாயாக ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு போகிறேன். அப்போ சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை நண்பனாக கர்த்தர் காண்பிக்கிறார். சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை மூத்த சகோதரனாய் காண்பிக்கிறார். அப்படின்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த உறவுகளெல்லாம் உங்களுக்கு இல்லையோ, எந்தெந்த உறவுகளெல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்களோ, அந்த உறவுலெல்லாம் யார் இருப்பான்னா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கணவனை இழந்த ஒரு மனைவிக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, நானே உன் நாயகன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தகப்பனை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் தகப்பன் அப்படின்னு சொல்றாரு. தாயை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே தாய் அப்படின்னு சொல்றாரு. என் கூட பிறந்த சகோதரங்க யாருமே இல்லையே, எல்லாருக்கும் சகோதரங்க இருக்காங்களே, எனக்கு மட்டும் சகோதரங்க இல்லையேன்றவங்களுக்கு ஆண்டவர் வந்து நல்ல ஒரு சகோதரனாய் இருக்கிறார். ஆனா பல இடங்களிலே இந்த தகப்பன் தாய் அப்படின்றத வந்து ஆண்டவர் வந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் உனக்கு அப்பா, நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து ரொம்ப பெரிய அன்பு. சிலருடைய தகப்பனும் தாயும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அமையாம இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி 90% ஜனங்களுடைய அம்மா அப்பா எப்படிதான் இருக்காங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றவங்களா இருக்காங்க. இந்த உலகத்திலேயே அதிகமான அன்பு நம்ம மேலே செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தகப்பன் தாய் தான் அந்த அன்பை செலுத்த முடியும். வேற யாருமே செலுத்த முடியாது. வேற எல்லாருடைய அன்பும் எவ்வளவுதான் இருந்தாலும் அது ஒரு டெம்பரவரியான அன்பு. ஒரு விஷயம் வந்து, ஒரு 10th எழுதுகிற ஒரு வாலிப பையன், அப்போ அந்த வாலிப பையனை பார்த்து ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து, இவன் எங்கே படிக்க போகிறான், இவன் 10th ஃபெயிலாக தான் போகிறான், ஏன்னா அவன் வந்து ஒரு மக்கு ஸ்டூடெண்ட்டு, உண்மையிலே அவனுக்கு எதுவுமே புரியாது, அவனுக்கு அவ்வளோதான் அவனுடைய கெப்பாசிட்டின்னு வைங்களேன். அவனால் வந்து 10th பாஸ் பண்ணுறதுக்குரிய அந்த வழிகளெல்லாம் ரொம்ப குறைவு தான். அப்போது சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இவன் வந்து 10th பாஸ் பண்ணுறது கடினம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய அந்த பையனுடைய தகப்பனார் என்ன பண்ணார்னா, அந்த மகனுடைய எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்காக
அவன் எக்ஸாம் எழுதுற போற நேரம் எல்லாம் என்ன பண்ணாருனா தன்னுடைய வீட்ல தன்னுடைய மகனுக்காக முழங்காலே நின்னு ஜெபம் பண்ணாரு. முழங்காலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த 10th வந்து நல்ல மார்க்கோட அந்த பையன் தம்பி பாஸ் பண்ணான். அப்போ நான் நம்புறேன் எல்லாரும் வந்து அவன் ஃபெயில் ஆகட்டும், அவன் ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அவன் ஃபெயில் ஆகத்தான் போறான் அப்படின்னு சொல்லும் போது தகப்பனார் என்ன பண்றாரு, நான் இல்ல இல்ல என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது, என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேணும் என்றாலும் நீங்க ஃபெயில் ஆயிரலாம்னு நினைக்கலாம், நீங்க வாழ்க்கையில தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க உலகத்தில் இருக்கிற தகப்பனார் ஒருவேளை நீங்க தோற்று போகணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர், உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஹாலேலூயா. நீங்க ஜெயிக்கத்தான் போகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஜெயமாகத்தான் கர்த்தர் வைக்க போகிறார். அப்போ தகப்பனாருடைய அன்பு அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அன்பு. சில வீடுகளிலே வந்து சில அம்மாங்க வந்து தகப்பனாரை சத்தம் போடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அக்கறை இருக்கா, பிள்ளை மேல அக்கறை இருக்கா, குடும்பத்தில் அக்கறை இருக்கா, அக்கறை இருந்தா இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு நிறைய தாயார் வந்து கத்துவாங்க. ஆனால் உண்மையிலே தாயார்களை யாரையும் நான் குறைச்சி சொல்லலை, உண்மையான நல்ல தகப்பன்மார் வெளியே செல்ல மாட்டாங்க, வெளியே காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு முழு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் யார் தான் சுமப்பான்னா தகப்பனார் தாங்க சுமப்பாங்க. இந்த இப்போ இந்த வாலிப பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளில் பிள்ளைங்க யாருக்கு பின்னாடியே போவாங்கன்னா அம்மா பின்னாடியே போவாங்க பாருங்களேன், மம்மி மம்மி மம்மின்னு போவாங்க. ஆனால் யங்ஸ்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு வாலிப வயசு வந்துச்சுன்னா பிள்ளைங்க அம்மா பின்னாடி போகிறத விட்டுட்டு அப்பா பின்னாடி போவாங்க. அப்பாவை ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்பாட்ட ரொம்ப பேச மாட்டாங்க, அப்பா இருக்கும்போது கத்த மாட்டாங்க, அம்மாட்ட என்ன வேணாலும் கத்துவாங்க, குதிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் அப்பா இருக்கும்போது மட்டும் சரி அவர் இருக்கார்ல. ஏன் அப்படின்னா வளர வளர தெரியும் அம்மா தியாகி தான், ஆனால் அப்பா வெளியே சொல்லாத பெரிய தியாகி. இங்கே இருக்கிற எல்லா தகப்பன்மாருக்காகவும் ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குற தகப்பன்மாருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருடைய இருதயத்துலேயும் நிறைய குமுறல்கள் இருக்குது, உங்களை மாதிரி சில நேரத்தில் வெளியே கொட்ட மாட்டாங்க, வெளியே அழமாட்டாங்க, ஆனால் அந்த முழு பாரத்தையும் தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறது யார் அப்படின்னா தகப்பன் தாங்க சுமக்கிறாரு. என் பிள்ளை நல்ல ஏன்னா நீ பாருங்கள், சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா யார் படுத்த உடனே தூங்குறது, பெண்களா ஆண்களா சொல்லுங்கள், படுத்த உடனே தூங்குறது பெண்களா ஆண்களா? இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கை தூங்க பார்க்கலாம், படுத்த உடனே நான் தூங்கிடுவேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். பெண்கள் நல்லா நல்லா கை தூங்க, தப்பு இல்லை கை தூங்குங்க. ஆ ஆமாம், நிறைய பேர் இருக்கீங்க இந்த பக்கத்தில், படுத்த உடனே தூங்குங்க ஆண்கள் அப்படின்னு கை தூங்கினா நிறைய பேர் தூங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த அந்த அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக மைண்டை வச்சுருக்கிறவங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க, ரொம்ப நிறைய டென்ஷனை தலையில் வச்சுருக்கிறவங்க தான் லேட்டாக தூங்குவாங்க, நிறைய மனைவிகளை திட்டுவாங்க, ஏங்க தூங்கி தொலை வேண்டியது தானே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இவர் நாளைக்குள்ளது யோசிச்சிருப்பார். அப்போது இந்த தகப்பன் கேரக்டர் அப்படின்றது உலகத்திலேயே அவ்வளவு மேன்மையானது. அப்போ அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேப்பா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் அப்பா உங்களுக்கு பெரிய இரக்கம் பாராட்டி இருக்கலாம். எங்கள் அப்பா மாதிரி யாருமே வர முடியாது பாஸ்டர், எங்கள் அப்பாவுடைய இரக்கம் ரொம்ப பெரிய இரக்கம் நான் நம்புகிறேன். இல்லை, உங்கள் அப்பாவும் உள்ளதான், ஏசப்பா அதை விட மேலானவராக இருந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பாவை மாதிரி நானும் உனக்கு இறங்குவேன், உங்கள் அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரா? ஹாலேலூயா. உங்களுடைய தகப்பனாரை விட மேலானவர் நம்முடைய கர்த்தர். ஆமேன். ஆண்டவர் சொல்றார், உங்க அப்பா இறங்குன மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா இறங்குவேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்ல போற இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே இல்லாம வெளியூர்ல இருக்கிற உன் பிள்ளைக்கு கர்த்தர் இன்னைக்கு இறங்க போகிறார். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு இறங்க போறாரு. எங்க அப்பா என் கூட இல்லையே, எங்க அப்பா என்ன தட்டி கொடுக்கலையே, ஓ எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே முடியலையே. ஆனால் பரலோக தகப்பனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். சொல்லுங்க, கையை உயர்த்தி, அப்பா இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான்.
ஆமென் அவருடைய இரக்கம் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும் அவருடைய இரக்கம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்லும் அவருடைய இரக்கம் எதிரியினுடைய கண்ணுக்கு உங்களை அழகா மறைக்கும் ஆமென் சொல்லுங்க இந்த தகப்பனாருடைய இரக்கம் அப்படிங்கறத நம்ம வந்து வேதத்துல வாசிக்கும் போது பல இடங்களில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தகப்பனுடைய இரக்கம்ன்றது சாதாரணமானதல்ல அப்படினா ஒரு ஒரு பிள்ளை வந்து தப்பு பண்ணும்போது ஒரு உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை வெளியரங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது வெளியா வந்து அவன தப்பானவனா காமிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்க லூக்கா எழுதின விசேஷம் 15 ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இந்த 15 ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது ஒரு தகப்பன் இருந்தார் அந்த தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருக்கிறார்கள் அப்போ நான் அதுல வாசிக்கும்போது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா அங்கே தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் இறங்குறாரு எப்படி இறங்குறார் அப்படினா உலகத்திலே இருக்கிறவங்க எல்லாருமே அவனை தப்பானவனா காமிக்க ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அவனுடைய கூட பிறந்த சகோதரன் அங்க அவங்க பப்ளிக்கா என்ன சொல்றான் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன நடந்துட்டு இருக்குது உங்க பையன் யாருன்னு தெரியுமா வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட உங்க பையன் அப்படின்னா அவன் அவன் நல்லவனே கிடையாது அவன் கெட்டவன் உங்க பணத்தை எடுத்துட்டு போனா உங்க பணத்தை செலவு பண்ணா உங்க பணத்தை அசுத்தமான இடத்துல செலவு பண்ணா நீங்க போய் அவனை எப்படி நினைக்கிறீங்க ஆனா வேதம் சொல்லுது உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பார்வைக்கும் தன்னுடைய பையனை கெட்டவனா அல்ல நல்லவனா காமிக்கணும்னு அவங்க அப்பா ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு ஆமேன்னு சொல்லுங்க இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு பிரதர் வந்து ஒரு வாலிப தம்பியை குறித்து அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்ற இந்த மாதிரி நடந்துச்சு பாஸ்டர் இந்த மாதிரி நடந்துச்சு நான் வந்து பேசினேன் அவங்க அப்பாட்ட பேசினேன் அப்போ அவங்க அப்பா வந்து என்கிட்ட சாரி கேட்டார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துங்க பிரதர் அப்படின்னு சொன்னார் ஆனால் சொல்லிட்டு ஒன்று மட்டும் சொன்னார் பிரதர் நீங்கள் இதை வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் பிரதர் அவன் மாறிடுவான் பிரதர் கண்டிப்பாக அவன் மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அவனை எல்லாருமே தப்பாக பார்த்துருவாங்களே பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதனால் நீங்கள் ஒன்றும் அதை வெளியே காமிச்சிக்காதீங்க பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு அப்போது தன்னுடைய பிள்ளை தப்பு பண்ணது இதே இது வில உலகத்தானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க நாலு இடத்துல மைக்கை போட்டு சொல்லுவாங்க அதுவும் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவம் கூட அப்படி தான் போயிட்டுருக்குது யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும் பத்து பேருக்கு முன்னாடி அவன் பேரை கெடுத்துடணும் அவன் பேரை நாசம் பண்ணிடணும் ஆனால் உண்மையான தகப்பன் உங்கள் பேரை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டார் உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைப்பார் இந்த ஜபத்தில் இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார் அன்பு தேவ பிள்ளையே உங்களுடைய பேரை உங்களுடைய வாசனையை எந்தெந்த இடத்துல கெடுக்கணும்னு மனுஷங்க முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்களா பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர் எனக்காக தான் அந்த வார்த்தை பேசப்படுது நான் ஒரு தப்பு பண்ண மாட்டேனா நான் ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டேனா என் வேலை ஸ்தலத்தில் என் பேரை கெடுக்கலாம் நான் குடியிருக்கிற இடத்துல என் பேரை கெடுத்துடலாம் இல்லைனா என் சொந்தங்களுக்கு முன்னாடி என் பேரை கெடுத்துடலாம் ஏற்கனவே என் பேரை நிறைய கெடுத்துட்டாங்க பாஸ்டர் இப்போவும் நான் செஞ்ச சில தவறுகளினால என் பேர் கெட்டு போயிருமோ என் எதிர்கால நாசமாயிருமோ என் எதிர்காலத்தில் என்னுடைய வருங்கால கணவனிடத்தில் சொல்லிட்டாங்கன்னா மனைவியினிடத்தில் சொல்லிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தினிடத்தில் சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்குமானால் நான் நம்புறேன் தகப்பனுடைய முதல்ல அன்பு என்ன அப்படின்னா உன் பலவீனங்களை வெளியே சொல்ற அன்பு இல்லை உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு இது வரைக்கும் ஆண்டவர் உங்க பலவீனங்களை எல்லாம் மறைச்சிருக்காரு நீங்க எவ்வளவு பலவீனமானவங்கன்னு உங்க மனைவிக்கு தெரியாது பிரதர் உங்க கணவனாருக்கு தெரியாது சிஸ்டர் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது மக ஆனா கர்த்தருக்கு தெரியும் உங்க பலவீனம் என்னன்னு தெரியும் உங்க விழுகை என்னன்னு தெரியும் உங்க பாவம் என்னன்னு தெரியும் உங்க தப்பு என்னன்னு தெரியும் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் உங்க பலவீனத்தை இதுவரைக்கும் மறைச்சாரு உங்க பலவீனத்தை இத்தனை நாட்களும் மறைத்தார் ஓ உங்களுடைய பலத்தை மட்டும்தான் மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சாரே தவிர உங்க பலவீனத்தை ஆண்டவர் காமிக்கவே இல்லை அந்த தேவன் தான் இன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார் உன் பலவீனத்தை நான் வெளியே சொல்ல போவதில்லை நான் உன்னை மறைப்பேன் ஓ ஹாலேலூயா அந்த பலவீனத்தை மறைத்து உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துவேன் ஆமேன்னு சொல்லுங்க கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா இனி உன் பேர் கெட்டு போவதில்லை இனி உங்களுடைய பிள்ளையினுடைய பேர் கெட்டு போக போவதில்லை நீங்கள் அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம் கர்த்தர் மன்னித்து விட்டார் கர்த்தர் மறந்து விட்டார் கர்த்தர்
கர்த்தர் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க சத்தமா இயேசுப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா. அது விளைவாய் மாறிடுமோ? 10 வருஷம் தாண்டி ஆபத்தா மாறிடுமோ? என் எதிர்காலத்தை நாசம் பண்ணிடுமோ? என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிடுமோ? இல்லை இல்லை இல்லை. தகப்பன், நல்ல ஒரு தகப்பன், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் என்னுடைய பலவீனத்தை மறைக்கிற தகப்பன். சொல்லுங்க கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. திரளான ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினா. திரளான ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினா. கிட்ட வந்து பாடை தொட்டா மரித்தவன் உட்கார்ந்து பேசினா. கிட்ட வந்து பாடை தொட்டா மரித்தவன் உட்கார்ந்து பேசினா. வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே திகையாதே. உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று அற்புதம் செய்வார். நீ கலங்காதே நீ திகையாதே. உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே நீ திகையாதே. கரெக்ட். உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ அப்பாவுடைய ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து ஒரு பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரு, ஒரு தகப்பனுடைய இறக்கம் என்ன அப்படின்னா, அந்த தகப்பன் வந்து பலத்தையெல்லாம் வெளியே காமிச்சு பலவீனத்தையெல்லாம் என்ன பண்ணுறாரம்மா, மறைக்கிறார். ஆமேன். இதுவரைக்கும் நம்ம பேர் புகழோடு நிறைய இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தை அல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பலத்தையே. ஸோ இந்த நாள் முழுக்க நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் பலவீனம் என் ஆண்டவருக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். அதனால் உங்கள் பலவீனத்தை வந்து நிறைய நேரத்தில் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒன்று. நிறைய பேர் அது ரொம்ப ஞானம் இல்லாமல் அதை நிறைய பேர் செஞ்சிடறாங்க. தன்னுடைய பலவீனத்தை பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறது, நான் இப்படி பலவீனமான. உங்களுடைய பலவீனத்தை எங்கே சொல்லணும்னா தேவ சமூகத்தில் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் உங்கள் பலவீனத்தை. மனுஷனுக்கு முன்னாடி உங்கள் பலவீனத்தை நீங்கள் சொல்லிடவே கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து உங்களை பலப்படுத்த தான் போறாரு. கத்தர் அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவாரு, வெளியே சொல்ல மாட்டார். ஆனா மனுஷனிடத்துல உங்க பலவீனத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதான் அவங்க அந்த கண்ணோட்டத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க, அந்த எண்ணத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க. அதனால நீங்க உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கட்டும். நான் பலவீனமானவன் அப்படின்றது உங்களுக்குள்ள எப்பவுமே அந்த எண்ணம் இருக்கணும். நான் பலன் உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறத விட பலவீனமானவன் நினைக்கிறதா பெரிய ஸ்ட்ரென்த்து. அதுதான் உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போகும். ஆனால் மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் பேச விட்ட உடனே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒப்புவிப்பாங்க. பாருங்களேன், என் கணவனார் வருங்கால கணவனாருக்கு எதையும் நான் மறைக்கக்கூடாது, வருங்கால மனைவிக்கு நான் எதையுமே மறைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்தத்தையும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு யார் இருந்தாலும் ஒன்று நினச்சிக்குங்க, ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி போட்டார், ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டாரு. நீங்கள் என்னைக்கு மன்னிப்பு கேட்டீங்களோ அன்னைக்கே ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப தோண்டி நான் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆபத்து யாருக்கு தான் வரும் சொல்லுங்க? ஆண்டவர் அதை திருப்பி எடுக்க மாட்டார். அதனால தான் கடலின் ஆழத்தில் போட்டார். ஆனால் அந்த கல்யாணம் பண்ணுற கணவன் அந்த மனைவி, ஆமாம் நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பண்ண வந்தானே, நீ அப்படி சொன்ன வந்த அப்படி செஞ்ச வந்தானே, உன்னை எப்படி நான் நம்புறது, திரும்பி ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். அதனால ஆண்டவர் மறைச்சதை ஆண்டவர் மன்னிச்சதை
திரும்ப நீங்க ஒரு காலத்துலயும் என்ன பண்ண கூடாது சொல்லுங்க சத்தமா எடுக்கவே கூடாது எடுக்கவே கூடாது அவ்வளவுதான் அது போயிச்சு அது கர்த்தரே நமக்கு விடுதலை கொடுத்துட்டார் அவ்வளவுதான் ஆமென் சொல்லுங்க சோ அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் இறக்கம் என்ன அப்படினா இனி இந்த இறக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு உங்க பலத்த ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி காண்பிக்க போறார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெngth ஆனவங்கன்றத கர்த்தர் காண்பிக்க போறார் என் பிள்ளையால அதை செய்ய முடியும்ன்றத கர்த்தர் காண்பிக்க போறார் என் பிள்ளை நல்லவங்க தான் அப்படின்றத கர்த்தர் அநேகருக்கு முன்பாய் நிரூபிக்க போகிறார் நீங்க பள்ளி அறையிலே நீங்க ஜெப அறையிலே நான் பிரயோஜனம் இல்ல ஆண்டவரே நான் மோசமான ஆண்டவரே நான் இந்த மாதிரி விழுந்து விழுந்து போற ஆண்டவரேன்னு நீங்க அறையில ஜெபம் பண்ணுவீங்க ஆனா கர்த்தர் உங்க வெளியே கொண்டு எப்படி நிறுத்துவார்னா என் பிள்ளை பரிசுத்தவான் என் பிள்ளை பரிசுத்தவாட்டி என் பிள்ளையால செய்ய முடியும் என் பிள்ளையை கொண்டு நான் செய்வேன் ஓ ஹாலேலூயா அதுதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆமென் இந்த அப்பாவுடைய அன்பை ரெண்டாவது நான் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன இந்த இந்த லூக்காவின் சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய சகோதரன் வந்து சொல்றான் அப்பாவை பார்த்து ரொம்ப கோபப்படுறான் என்ன கோபப்படுறேன்னா இத்தனை நாளும் நான் உங்க கூட இருந்தேன் எனக்காக ஒரு 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 சின்ன ஆட்டுக்குட்டியை கூட நீங்க அடிக்கலையே என் ஃப்ரெண்ட்ஸோட நான் நேரம் செலவு பண்றதுக்கு நீ விடலையே ஆனா இவன் வந்த உடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்கிறீரே அப்படின்னா இவன் என்ன நினைக்கிறனா அவனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தீங்க அவனுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அவனுக்கு ஏற்கனவே நீங்க பணத்தை கொடுத்தீங்க அதை கொண்டு போய் அவன் தொலைச்சிட்டான் அவன் அழிச்சிட்டான் அவனுக்கு இனி வாய்ப்பு நீங்க கொடுக்க கூடாது நான் நம்புறேன் இந்த இளையகுமாரன் தன் தகப்பனாரிடத்திலிருந்து சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதுக்கு பிற்பாடு அவனை பார்க்கிற யாருமே மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை பன்றியை மேய்க்கிறதுக்காக அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது பன்றியை மேய்க்கிறதுக்காக வேலை கொடுக்குற மனுஷன் ஏன் ஏற்கனவே உங்க அப்பா கூட நீ பெரிய வேலை ஆட்களெல்லாம் இருந்ததை பாத்தியப்பா நீ இந்த பன்னி மேய்க்கிற வேலை செய்ய வேண்டாம் என் குடும்பத்தினுடைய வேலை செய்த ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கோ நீ இந்த வேலையை பாருன்னு அந்த பன்னி மேய்க்கிறவன் நம்பல உலகத்துல இருக்கிற யாருமே மறுபடியும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதற்கு விரும்பவே இல்லை ஆனா அவங்க அப்பா மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா என் மகன் மரித்தான் ஆனா திரும்பவும் என் மகன் என்ன பண்ணிருக்கிறனா உயிர்த்திருக்கிறான் அதனால என் பிள்ளைக்கு என்ன பண்ணுங்கன்னா கொளுத்த கன்றை அடிங்கப்பா அவனை சந்தோஷப்படுத்துங்கப்பா அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இறங்குறாரு எப்படி இறங்குறாரு அப்படின்னு சொன்னா ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற நீங்க இனி எனக்கு ஒரு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நான் ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நான் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த இளைய குமாரனை போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நீங்க இன்னைக்கு தொலைச்சிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்கும் போதே நீங்க தொலைச்சதுல நீங்க தான் நம்பர் ஒன் அப்போ நீங்க ஒரு டைம் இல்ல பல டைம் நீங்க தொலைச்சிருக்கலாம் நிறைய டைம் நான் தொலைச்சிட்டேன் பாஸ்டர் அதனால என் மனைவி நம்பல அதனால என் கணவன் நம்பல அதனால என் சொந்தக்காரன் நம்பல அதனால என் பேங்கே என்ன நம்பல உங்களை சுற்றி இருக்கிற யாருமே இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமா இல்லாம இருக்கலாம் ஆனா இரக்கங்களின் தகப்பனாய கர்த்தர் அவருடைய இரக்கம் என்னன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார் மறுபடியும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார் ஆமென் சொல்லுங்க ஒரு திருடனா இருக்கிற ஒரு கைதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனுடைய தகப்பனாருக்காக பல விசை அவனை ரிலீஸ் பண்ணாங்களாமா ஒவ்வொரு விசையும் அவனை சிறைச்சாலையில் அடைக்கும் போது அவங்க அப்பா வந்து நிற்பாராமா சார் இந்த ஒரு டைம் கூட வாய்ப்பு கொடுங்க சார் இந்த ஒரு டைம் மட்டும் வாய்ப்பு கொடுங்க சார் அடுத்த டைம் திருந்துவான் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம் கடைசியில் அந்த அந்த மனு அந்த அதிகாரி சொல்லிட்டாராமா இல்லை இல்லை இனி லாஸ்ட் வார்னிங் நெக்ஸ்ட் டைம் அவனை கண்டிப்பாக ஆயுள் தண்டனை தான் நாங்கள் போட போகிறோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவன் ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டு லாஸ்ட்டாக போய் நிற்கிறான் அப்போ அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்கம்மா இன்னும் என்ன சொல்கிறையா இன்னும் என்ன சொல்கிறேன் உன் பிள்ளை 10வது டைம் இந்த பிரச்சனை பண்ணுது இனி அவனுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுக்க போகிறோம் அப்போ கூட அவங்க அப்பா திரும்பி என்ன சொன்னாராம்மா இல்லை சார் இனி ஒரு 10 நாள் கொடுங்க சார் அவனை நான் எப்படியாவது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னாராம்மா ஆமேன்னு சொல்லுவோம் உலகத்தினுடைய தகப்பனே அப்படி இறங்கினால் ஆண்டவர் உங்களுக்கு இறங்க மாட்டாரா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட நிறைய பேருக்கு கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை தரப்போறாரு நீங்க பரிசுத்தமாய் வாழ இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போறாரு ஹல்லேலூயா நீங்க ஊழியம் செய்ய இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போறாரு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போகிறார்
இந்த உலகமே உங்களுக்கு வாய்ப்பு தராவிட்டாலும் இயேசு உங்களுக்கான வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்த போறாரு. கைகளை அப்படியே மேல உயர்த்தி தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல, ஹல்லேலூயா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இயேசு உங்களுக்கு இறங்குகிறார். சொல்லுங்க, தாழ்த்துங்க, அவர் சமூகத்துல தாழ்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பை நீங்க தரப்போகிறதற்காக நன்றி. சோ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாய்ப்பு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே, சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, சொல்லுங்க நீங்க எனக்கு செய்வீங்கன்னு நான் நம்புற ஆண்டவரே. ஹல்லேலூயா, இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் நம்புறேன். இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில், நம்பிக்கையோடு சொல்லுங்க, பந்தியாயத்தி இயேசுவே அன்பாக எதிர்க்கிறவர். இந்த பாட்டு பாட பாட ஒரு புது பலன் உங்களுக்குள்ள வரட்டும். தகப்பனே, 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 பந்தி ஆயத்தி ஹல்லேலூயா அன்பாக கனம் பண்ணி. இப்ப சொல்லுங்க, கையை வைத்து இயேசுவே, அண்ணனுடைய உறவு வேண்டான்னு முடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கு பத்தா குறைச்சலுக்கு எங்க அப்பா அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டாரு. திரும்பி வந்து எங்கள்கிட்ட வந்து எடுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக அவன் திரும்பி வர மாட்டான். அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள், சகோதரன், எல்லாருமே அந்த பிள்ளையை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் போன மகன் திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது யார் அப்படின்னா, தகப்பன் மட்டும்தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தார். உண்மைதானே? அதான், அவன் தூரத்தில் வர கண்டு. அப்பா கூட இருக்கும்போது அந்த பையன் வந்து நான் நினைக்கிறேன் குண்டு குண்டு புசு புசுன்னு இருந்திருப்பான். ஏன்னா அப்பாவுடைய வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு, அப்பா வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு கொடுப்பாருன்னா பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பாரு? கண்டிப்பாக நல்ல சாப்பாடு தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ அவன் எப்படி வர்றான் அப்படின்னு சொன்னால், பன்றியினுடைய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாமா? அப்போ எந்த அளவிற்கு வந்து அவன் வந்து எந்த அளவுக்கு பட்டினி, கண்டிப்பாக சொல்கிறேன், புசு புசுன்னு போன பையன் உரு தெரியாமல் ஒல்லியாகி அடையாளமே தெரியாமல் தான் ரிட்டர்ன் வந்துடுவான்.
ஆனா தூரத்துல தன்னுடைய பையன் வர்றதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. நான் என்ன நம்புறேன்னா அவங்க அப்பா வழியே பார்த்துட்டு இருந்தாரு, என் பையன் வருவான், கண்டிப்பா ஒரு நாள் வருவான் கண்டிப்பா. அவ ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி வேதம் சொல்லுது அவனை முத்தம் கொடுத்து, என் பிள்ளைக்கு பாதரட்சியை கொடுங்கப்பா, என் பிள்ளைக்கு வஸ்திரத்தை கொடுங்கப்பா, என் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, அவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய கணவனார் ஒருவேளை திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களை உங்கள் பிள்ளை திரும்பி வருன்ற நம்பிக்கையை எல்லாரும் எடுத்து போட்டிருக்கலாம். நான் திரும்பி வருவேனா, நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் நிற்கிறேன் பாஸ்டர், கர்த்தர் என்னை திரும்பி வந்தால் ஏற்றுக்குவாரா? உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம், திரும்பி அந்த ஸ்தானத்துக்கு நீ வரமாட்டே, இனி அவன் எங்கே வரப்போகிறான், இனி அவன் எங்க பிரசங்கம் பண்ண போறான், இனி அவன் எங்க பாட்டு பாட போறான், இனி அவன் எங்க கம்பெனி ஆரம்பிக்க போறான். ஆனா நான் நம்புறேன் தகப்பனுடைய அன்பு, ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரு அப்படின்னு சொன்னா, இல்லடா நீ கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வருவேன், நான் உன்னை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேரை கத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த 21 நாள் இறக்கம் செய்யும் வரை கூட்டம் எதற்காக அப்படின்னா, தூரத்தில் இருக்கிற உங்களை அவர் பக்கத்தில் கொண்டு வரும்படியாகத்தான் கத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்காக தான் இந்த ஜபத்தையே கத்தர வச்சிருக்கிறாரு. மகனே நீ தூரத்தில் நிற்கக்கூடாது, மகளே நீ தூரத்தில் நிற்க, உனக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஜபத்தில் உலாவுகிற ஆவியானவர் தன்னுடைய ரெண்டு கரங்களையும் நீட்டி நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கத்தர ஆயத்தமாக இருக்கிறாரு. அதனால மறுபடியும் நீங்கள் இழந்து போன ஜப வாழ்க்கை வரணும், மறுபடியும் நீங்கள் விட்டு போன அந்த ஜப அபிஷேகம் உங்களுக்கு வரட்டும், அந்த ஊழிய வல்லமை உங்களுக்கு வரட்டும், அந்த அபிஷேகம் உங்களுக்கு வரட்டும். இந்த 21 நாட்களும் நீங்கள் எவ்வளவு தூரம் போனீர்களோ அவ்வளவு கிட்ட சமீபமாய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்க்க போக. ஹல்லேலூயா! ஆண்டவர் நீ ஏத்துக்குவாரா? எங்க தகப்பனை நீ ஏத்துக்குவாரா? ஆண்டவர் என்னை ஏத்துக்க முடியுமா? நான் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேனே, நான் தான் எல்லா கிருபையும் இழந்துட்டேனே. இல்ல 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 இல்ல, அப்பா இன்னைக்கும் நமக்காக என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னா அவரே பார்த்துட்டே இருக்கிறாரு. என் மகன் வருவான், என் மகன் வருவான். எத்தனை வருஷமானாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, என் மகன் வருவான். இந்த காலையிலே உங்களை தட்டி எழுப்பி இந்த சமூகத்தில் கத்தர்கொண்டு, நான் சொல்றேன், இந்த பட்டணத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க, இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் உங்களை மட்டும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்றதற்கு கத்தர் ஏன் இறக்கம் பண்ணார்னா, உங்களை கத்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார், உங்களுக்காக ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவரிடத்துல வந்தால் தான் வெற்றி, நீங்கள் அவரிடத்துல வரும்போது எல்லா மகிமையும் உங்கள் தலையின் மேலே வைக்கப்படும். ஹல்லேலூயா! அதைத்தான் பைபிள் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். இன்னைக்கு முழுக்க நீங்கள் என்ன சொல்லிட்டு போனோம்னா, ஆண்டவரே நீர் என் அப்பா, நீர் என் அப்பா, நீர் என் அப்பா, நீர் என் அப்பா. என் அப்பா மாதிரி நான் உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே. என் அப்பா இந்த ஸ்தானத்துலேருந்தா இறங்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக இறங்குவார். அப்பாவே இறங்கும் போது பரலோக தகப்பனார் இறங்க மாட்டாரா? ஆமேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை தருவானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை தருவானோ, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரம பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ஹல்லேலூயா அப்படியே எழுமி நின்று இந்த வசனத்தை ஒரு 10 டைம் அறிக்கை செய்து, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் எனக்கு இறங்குகிறார். எங்கள் அப்பாவோட பெரிய அன்புள்ளவர் என் தேவன். சொல்லுங்கள், எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாம் கையை மேலே உயர்த்தி சத்தமாக, சிஸ்டர் அப்பா அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், பிரதர் அப்பா அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர், பாஸ்டர் எங்கள் அப்பா மாதிரியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க பாஸ்டர், நீங்கள் அடிக்கடி சொன்னீங்கல்ல இந்த வார்த்தையை, எங்கள் அப்பா மாதிரியெல்லாம் யாரும் வர முடியாது பாஸ்டர், எங்கள் அப்பா மாதிரியெல்லாம் யாரும் வர முடியாது, எங்கள் அப்பா நான் இன்னைக்கு நினைக்கிறேன் பாஸ்டர். ஆனால் நான் சொல்கிறேன், இல்லை, உலகத்தில் உங்களுக்கு கொடுத்த அப்பாவுக்காக கத்திருக்கு ஸ்தோத்திரம், ஆனால் பரலோக அப்பா அதை விட உங்க மேல பாசமுள்ள அப்பா, அதை விட பாசமுள்ள ஒரு அப்பா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார், உங்களுக்கு இறங்குகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். சின்ன வயசுல இருந்தே என் அப்பாவுடைய அன்பை நான் பார்க்கவே இல்லை பாஸ்டர். எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, எங்க அப்பா என்ன பகைச்சார், எங்க அப்பா என்ன வெறுத்தாரு, எங்க அப்பா நல்லவரே இல்லை,
எங்க அப்பாவுடைய அன்பு நான் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்டவங்களை கூட பார்த்து கூட ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ நிறைய பேருடைய தகப்பனாரை பார்த்துருக்கல, தகப்பனது பிள்ளைக்கு எப்படி இறங்குவாரோ அப்படியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் இறங்குவே, நான் இறங்குவே, நான் இறங்குவே, நான் இறங்குவே. கைய மேல உயர்த்தி நான் நம்புறேன், நம்புறாண்டவரே சொல்லுங்க, இந்த வாக்கு தத்துவத்தை நான் நம்புறாண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வாக்கு தத்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க. உரிமை பாராட்டுங்க பார்க்கலாம், எல்லாரும் உரிமை பாராட்டுங்க பார்க்கலாம். ஓ ஹாலேலூயா, நாம் எத்தனை வயதா இருந்தாலும் அவர் தான் நமக்கு அப்பா. கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார். எனக்காக அந்த மூன்று அற்புதத்தையும் கர்த்தர் செய்யத்தான் போகிறார். சொல்லுங்க, சொல்லுங்க விசுவாசத்தோட, ஹாலேலூயா, நான் திரும்பி வருவேன், நான் விழுந்த நான் எழும்பி நிற்பேன், மறுபடியும் அந்த கிரீடத்தை என் தலையின் மேல கர்த்தர் வைப்பார். ஹாலேலூயா, நன்றி 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 நன்றி. கருவில என்ன நீங்க சுமந்தது எவ்வளவு நல்லது, உங்க தோளில என்ன சுமந்தீங்களே ஆண்டவரே சொல்லுங்க. கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு, இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை நடக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ கருவில் என்ன காத்தத பாத்த அம்மானே சொல்லணும், உங்க தோளில் என்ன சுமந்தத பாத்த அப்பானே சொல்லணும், என்ன கெஞ்சுவாத கொஞ்சுவாது பாத்தா அம்மானே சொல்லணும், உங்க இறக்கத்தை ஒரு கதை பாத்தா அப்பானே சொல்லணும். உங்க கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உமா பாட்டு கூப்பிடுவே, உமா அம்மானு கூப்பிடுவே. சொல்லுங்க சொல்லுங்க, உமா ஒருவரை தன் தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுகிறார். சிஸ்டர் அவர் உனக்கு அப்பா, அவர் உனக்கு அப்பா. கையை உயர்த்தி அப்பா இயேசுவே ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, அவர் அப்பா. உன் கணவனாருடைய அன்பு உனக்கு தூரமாகும் போது இயேசு உனக்கு அப்பா. உன் மனைவியினுடைய அன்பு உனக்கு தூரமாகும் போது இயேசு உனக்கு அப்பா. கையை உயர்த்தி அப்பான்னு சொல்லிட்டு கருவில் என்ன சுமந்தத அம்மானே சொல்லணும், உங்க தோளில் என்ன சுமந்தத பாத்தா அப்பானே சொல்லணும், என்ன கெஞ்சுவாது கொஞ்சுவாது பாத்தா அம்மானே சொல்லணும், உங்க இறக்க ஒரு கத்தப்பா அப்பானே. கைய அப்படியே மேல உயர்த்தி சத்தமா அப்பா, அப்பா அப்பாவுடைய ஆறுதல், நிறைய பேர் ஆறுதல் படுத்துறத பாக்குற உங்க கண்ணீரை பாக்குறாரு.
இப்போ ஒரு நல்ல தகப்பன உன் தோள் மேல கைய போட்டு நான் இருக்கிற மகனே நான் இருக்கிற மகளே நீ ஏன் கவலைப்படுற யார் தள்ளினாலும் நான் உன்னை தள்ள மாட்டேன் யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஒரு தகப்பனை போல உன் தோளை தட்டி கொடுக்கிற இயேசு உன் தோளை தட்டி கொடுக்கிற இயேசு இதோ இதோ இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே அவருடைய அன்பு உங்ககிட்ட வெளிப்படுது எங்க அப்பா என்ன ரொம்ப திட்டுறாரு பாஸ்டர் எங்க அம்மா என்ன ரொம்ப மனமடி பாக்குறாங்க பாஸ்டர் இல்ல 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 ஒரு நல்ல தகப்பன் ஓ அவர் நல்ல தகப்பன் தாயும் என்னை அவர் மடியிலே சில மாதம் சுமந்தா தந்தையும் தன் தோளில் என்னை சில காலம் சுமந்தா தாயும் தன் மடியில் சில மாதம் சுமந்தாள் தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்த எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா எந்த வாழ்வில் ஆதாரமே நீதானேப்பா எந்த வாழ்வில் ஆதாரமே நீதானே அப்பா சொந்தம் என்று எனக்கு நீரானப்பா சொத்து என்று எனக்கு சொந்தம் என்று எனக்கு சொந்தம் என்று எனக்கு நன்றி நன்றி சொத்து என்று எனக்கு சொந்தம் என்று எனக்கு எங்க அம்மா கொஞ்ச நாளே நான் சுமந்தாங்க யேசப்பா எங்க அப்பாவும் அவருக்கு முடியுன்ற அளவுக்கு என்ன சுமந்துட்டாருப்பா ஆனா இப்ப என் அப்பாவை நான் சுமக்கிற மாதிரி இருக்கிறேன் என் அப்பா என்ன சுமக்க முடியாது இப்ப என் அம்மாவை நான் சுமக்கிற மாதிரி இருக்கிறேன் ஆனா எங்க அப்பாவை என்னால சுமக்க முடியலையே எங்க அம்மாவை என்னால சுமக்க முடியலையேன்ற வருத்தம் எனக்கு இருக்கு ஏன்னா யாராவது ஒருத்தர் என்ன சுமக்கணுமே யாராவது என்ன சுமந்தாதான் பரவாயில்ல ஆனா என் காலம் எல்லாம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உன்னை சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களை தோளில உங்க தோளில நான் இருக்கிறேன்ற நம்பிக்கையில இன்னைக்கு போறப்பா உங்க தோளில நான் இருக்கிறேன்ற நம்பிக்கையில இன்னைக்கு நான் போறப்பா நான் உங்க தோளிலேயே இருக்கிறேன் நான் உங்க தோளிலேயே இருக்கிறேன் உங்களை விட்டு யாருமே என்ன பிரிக்க முடியாது நீங்க என்ன சுமக்கிறீங்க நீங்க என்ன சுமக்கிறீங்க நீங்க என்ன சுமக்கிறீங்க ஆண்டவரே நீங்க என்ன சுமக்கிறீங்க நீங்க என்ன சுமக்கிறீங்க நீங்க என்ன சுமக்கிறீங்க உடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் பரிந்து பேசுறேன் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த 21 நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க ஆண்டவரே அற்புதத்தை செஞ்சிருங்க அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அற்புதம் நடக்கட்டும்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கட்டும் தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு முன்னேற்றம் வருமானம் பெருகட்டும் நோய் சுகமாகட்டும் அப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் நடக்கட்டும் வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிரப்படட்டும் ஒரு வழி என் பிள்ளைகளுக்காக திறக்கட்டும் ஆண்டவரே திருமண தடைகள் மாறட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இந்த பட்டணம் உங்களை அறியட்டும் ஆண்டவரே இந்த கோயம்புத்தூர் பட்டணம் உங்களை அறியட்டும் ஆண்டவரே
இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல எழுப்புதல தாரும் இந்த 21 நாள் முடியும் போது இந்த பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதல் எரியணும் பத்தி எரியணும் பத்தி எரியணும் பத்தி எரியணும் சத்துருடைய கோட்டைகள் தகர்ந்து விழணும் உங்க நாமம் உங்க ஜெய கொடி 1000 பேர் கொண்ட திருச்சபை 100 திருச்சபை 10000 பேர் கொண்ட திருச்சபை 100 திருச்சபை ஜீசஸ் ஜீசஸ் உங்க நாமம் மகிமைப்படட்டும் உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஹலேலூயா ஹலேலூயா காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்